ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் யூடியூபர் விஜி. இந்த வீடியோவில் நம்ம ஒரு குட்டி பூஜா கேபினெட் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் காமிக்க போகிறேன். நான் எந்த மாதிரி என்னுடைய வீட்டில் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி கேபினெட் தான் இருக்குது, பூஜா ரூமாக தனியாக ரூம் கிடையாது. ஸோ நான் இந்த கேபினெட்குள்ளேயே எப்படி வந்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். எங்கள் வீட்டிலையே எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த பூஜா கேபினெட் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் December 28 பாப்பா பர்த்டே அன்னைக்கு நான் வந்து கேரட் அல்வா செஞ்சுருந்தேன். அப்போ வந்து நான் இந்த டெக்கரேஷனை வந்து ஒரு வீடியோவாக எடுத்திருந்தேன். ஸோ அந்த வீடியோ தான் இது. ஸோ கீழே வந்து நான் பெரிய குத்து விளக்கு வச்சுருக்கேன், மாம் கோலம் போட்டிருக்கேன், அரிசி மாவில் தண்ணி கலந்து கோலம் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் கீழே போட்டிருந்தேன். நான் வந்து எப்பயுமே ஒரு வெள்ளி காமாட்சி விளக்கு கூடவே ஒரு நந்தா விளக்கு, இது ரெண்டு தான் எப்பயுமே வந்து நான் பூஜா கபோர்டில் வந்து ஏற்றி வைப்பேன். இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேங்கிறது. நான் ப்ரீவியஸாக காமிச்சது December 28 நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தது. இது வந்து இப்போ ரீசெண்டாக நான் எப்படி வச்சுருக்கேங்கிறது தான் நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மாங்கோலும், அதாவது அரிசி மாவை தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கிளாத் வச்சு போடுறது. நான் ரெகுலராக இந்த அரிசி மாவு கோலம் தான் நான் போடுவேன். இது பார்த்தீங்கன்னா பூஜா கபோர்ட், ரொம்பவே சின்னதாக தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து நான் காமாட்சி அம்மன் விளக்கேற்றிருக்கேன். பின்னாடி இருக்கிற ஃபோட்டோ தான் எங்கள் குலதெய்வ சாமி. இது வந்து நந்தா விளக்கு, நான் சாய்பாபாவுக்காக இருக்கிறேன். இங்கே வந்து நான் விபூதி குங்குமம் வச்சுருக்கேன், அது இல்லாமல் குட்டி குட்டி ஃபோட்டோஸ் வந்து நான் கீழே வச்சுருக்கேன். பெரிய ஃபோட்டோஸ் எல்லாமே நாங்கள் ஏற்கனவே வந்து அந்த கபோர்ட்குள்ளேயே வந்து குட்டி ஆணி இறுக்கி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்து சரஸ்வதி அம்மன், முருகன், பிள்ளையார், கோமதி அம்மன், காந்திமதி சாமி, ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபோட்டோஸும் வந்து நாங்கள் அங்கே அரேஞ்ச் பண்ணிட்டோம். இங்கே இருக்கிறது வந்து பெருமாள் சாமியும், கற்பக விநாயகர், லக்ஷ்மி குபேர சுவாமி, ஆஞ்சநேயர் சுவாமி, அந்த மாதிரி கீழே இன்னொரு தனியாக ஒரு ட்ராக் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் சாய்பாபாவோட சச்சரித்தம் புக் வச்சுருக்கேன். இது வந்து நான் அடிக்கடி படிப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கீழே வந்து இந்த 5 ஃபோட்டோஸ் இருக்கிற ஒரே ஃபோட்டோ, 5 சாமி படம் இருக்கிற ஒரே ஃபோட்டோ நான் வந்து வச்சுருக்கேன் கீழே. அவ்வளோதான் இடம் எனக்கு பத்துது. கூடவே பார்த்தீங்கன்னா சூடம் காமிக்கிறது, பத்தி ஸ்டாண்டு, அப்புறம் மணி, இதுதான் வச்சுருக்கேன். இங்கே சந்தனம், எக்ஸ்ட்ரா குங்குமம், அப்புறம் வந்து மண் வச்சுருக்கேன், புத்து மண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோ தான் நான் மினிமமாக வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மற்ற எக்ஸ்ட்ரா சாமான் வைக்கிறதுக்காக நான் வந்து அந்த பூஜா டோர்லேயே வந்து ஒரு எஸ் ஹூக் மாட்டியிருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு பாஸ்கெட்டை ஹேங் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இந்த பாஸ்கெட் திருச்செந்தூர் கோயிலில் தான் கிடைச்சிது. அதாவது நம்ம அந்த தேங்காய் பழம் எல்லாம் வாங்கும்போது இந்த பாஸ்கெட்டில் வச்சு தான் தருவாங்க. ஸோ இது எனக்கு இங்கே நான் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து நான் சூடம், பத்தி, அப்புறம் இந்த திரி, எக்ஸ்ட்ரா விபூதி, இந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்கேன். கூடவே வந்து சில சாமி புக், நான் ரெகுலராக படிக்கிற புக்ஸ் வச்சுருக்கேன். கந்தசஷ்டி கவசம் புக் இருக்குது, அப்புறம் சாய்பாபாவோட விரத புக் இருக்குது. நான் வந்து ரெகுலராக தேர்ஸ்டே வந்து சாய்பாபா விரதம் இருப்பேன். ஸோ அந்த புக்ஸ் இருக்குது. ஸோ நான் லிமிட்டடாக வந்து என்னுடைய பூஜா கபோர்டு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு, ரெகுலராக க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பாருங்கள், ஸோ இந்த ஆர்கனைசேஷன் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
ஸோ என்னுடைய பூஜா கேபினட் ஆர்கனைசேஷன் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ரொம்ப பர்ஃபெக்டாக எல்லாம் பண்ணியிருக்கேன்னு எல்லாம் கிடையாது, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் என்னுடைய அந்த குட்டி கேபினெட்டை வந்து நீட்டாக ப்ராப்பராக எனக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய், டேக் கேர்.